நெல்லை மாவட்ட மாநகராட்சியில் அனைத்து பணிகளையும் ஒப்பந்தக்காரர்கள் மூலம் வேலை வழங்குவதற்கான அரசாணை 152 ரத்து செய்ய கோரி மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடந்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், அங்குள்ள போராட்டம் பற்றி விரிவாக எடுத்து சொல்லுங்க. நிச்சயமாக ஜெயா, மாநகராட்சியில் அனைத்து பணிகளையும் ஒப்பந்தக்காரர் அவுட்சோர்சிங் முறையை வேலை வழங்குவதற்கான அரசாணை 152 தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் சார்பில் இன்று நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள 20 மாநகராட்சியிலும் பணிபுரியும் தூய்மை தொழிலாளர்கள், டிபிசி ஊழியர்கள், கணக்கர்கள், பில் கலெக்டர்கள், இன்ஸ்பெக்டர்கள், மேஸ்திரி, ஓட்டுநர், வாட்ச்மேன் உள்பட அனைத்து ஊழியர்களும் இனிமேல் தற்காலிக பணியாளர்களாக நியமிக்கப்படுவதால் மாநகராட்சி பகுதிகளில் ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர் மட்டும்தான் இருப்பார்கள். ஆனால் இது போன்ற அனைத்து வேலைகளும் தற்போது தற்காலிக பணிகளாக அமர்த்தப்படுவதன் மூலம் ஊழியர்களின் வேலை என்பதை திருப்தியாகிவிடும். வருகின்ற இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத திண்டாட்டம் என்பது ஏற்படும் என்பதை வலியுறுத்தியும் இன்று வந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்திற்கு சிஐடி தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்தும் தமிழக முதலமைச்சரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். ஆனால் தங்களுடைய தேர்தலின் வாக்குறுதிகளில் வந்து காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரந்தர பணியாளர்கள் அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக முதலமைச்சர், 100 நாட்களில் இது போன்ற அனைத்து இடங்களிலும் காலியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை எல்லா இடங்களிலும் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அந்த பணியிடங்களுக்கு தற்போது தற்காலிகமாக பணியாளரை நியமிப்புக்கு வலியுறுத்தி 152 அரசாணையை வெளியிட்டுவதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து திரளான மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.